நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, யார் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சம்திங் எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு சேலரி கிடைக்க போகிறது மந்த்லி வந்து ஃபிக்ஸ்டு சேலரி தான். ஒரு 20,000 - 30,000 சேலரி, 50,000 வச்சுக்கோங்களேன். ஸோ 50,000 தான் உங்களுக்கு சேலரி. நீங்கள் வந்து அது 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி தான், 8 மணி நேரம், 16 மணி நேரம் ஒர்க்கு 8 மணி நேரத்தில் முடித்தாலும் சரி தான், உங்களுக்கு கிடைக்க போகிற சேலரி என்னமோ ஃபிக்ஸ்டு சேலரி தான். லைட்டாக ஒர்க் பண்ணவங்களும் அதே சேலரி தான் வாங்குவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் அதே சேலரி தான் வாங்குவாங்க. கூடி போனால் ஒரு 1 இயருக்கு ஒரு ஒன்ஸ் வந்து வேணால் உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வருமே தவிர மற்றபடி எந்த யூஸும் வந்து அந்த ஒர்க்கில் வந்து இருக்காது. ஆனால் நம்ம வந்து $1 மில்லியன் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது, யூடியூப்பாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், நான் சொல்ல போகிற அடுத்து வரதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம். நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அதே மாதமே நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். இன்னும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 2 லட்சம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த அளவு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி இன்கம் கிடைக்கக்கூடிய சோர்சஸ் தான் வந்து இந்த $1 மில்லியன் பிஸ்னஸில் வரும். சரியா?